மேல மேல வாட்டு வாட்டு வாடு ஆ விடுப்பா ஓடிட்டு இருக்கு வணக்கம், நான் உங்களுக்கு ஸ்னேக் சாகா. ஸோ இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு வீடியோ. இன்னைக்கு வண்டிக்குள்ள பாம்பு, நல்ல பாம்பு வீட்டு எடுத்துருக்குறோம். அந்த டூ வீலருக்குள்ள அந்த பாம்பு, நல்ல பாம்பு சீறி பாய்ந்து வெளியில வருது. அதுவும் மிகப்பெரிய பாம்பு. இந்த உட்கார முன சீட்டு, அந்த சீட்டு கடியில் அந்த பாம்பு இருந்துச்சு. இவ்வளோ இடத்துல மிகப்பெரிய பாம்பு இவ்வளோ இடத்துல பதுங்கியிருக்குது. இந்த மாதிரி இடங்களில் பாம்புகளுக்கு நம்ம கவனமாக இருக்கணும். இந்த பாம்பு வீட்டு எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது சீட்டுக்கிலேருந்து உள்ள வழியே வந்து ஸோ பாம்பு கிட்ட ஓடுது, அங்கிட்ட ஓடுது. அது கடைசியில் பார்த்தா அந்த ஹெட்லைட் டூம் இருக்கு பாரு, அந்த டூம் வழியாக வெளியே வந்து சீறி பாய்ந்து வெளியில் படம் எடுத்து நிற்குது. அவ்வளோ அழகாக நிற்குது. ஸோ இந்த மாதிரி இடங்களில் பாம்புகள் இருக்கும். நம்ம ரன்னிங் வண்டி ஓட்டி போகும்போது இந்த மாதிரி இடங்களாக திடீர்னு பார்த்தா பாம்பு வெளியே நிற்கும். ஸோ அதனால சொல்கிறது, எந்த ஒரு வண்டியுமே வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம், இல்லாட்டி ஒரு மரத்தை நிற்போம், எப்பயுமே வந்து வண்டியை நம்ம மூவ் பண்ணும்போது, வண்டி எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, வண்டியை முதல் ஸ்டார்ட் பண்ணி சென்டர் ஸ்டாண்டை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி முதல் சோதித்து பார்த்து வண்டி சும்மா சீட்டெலாம் தட்டி பார்த்துட்டு வண்டி கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி மூவ் பண்ணி எடுக்க போகணும். ஏன்னா வந்து அப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணப்போனா வண்டி பாம்பு உள்ள அந்த பாம்பு படுத்து அந்த பாம்பு பயந்துட்டு வெளியே இறங்கி ஓடி பார்க்கும். அதனால சொல்கிறது, எப்பயுமே வந்து வண்டி காலையில் வண்டி எடுக்கும்போது, எப்பயுமே வண்டி எடுக்கும்போது நம்ம சோதித்து பார்த்து வண்டி எடுப்போம். அப்போ தான் வந்து நம்ம கவனமாக அந்த பாம்பு விட்டு நம்ம எச்சரிக்கையாக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இடங்களில் பாம்புகள் இருக்கும், நம்ம கவனமாக இருக்கணும். இந்த பாம்பை பாருங்கள், எந்தமாரி இடத்துல பதுங்கி இருக்குண்டு. ஏன்னா வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் அது. ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவும் பதிவு செய்கிறது எல்லாமே வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ. பாம்புகள் எங்களாக இருக்குதுன்னு நம்ம எச்சரிக்கை செய்கிறதுக்காக அந்த மாரி வீடியோ பதிவு செய்கிற பாம்பு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். எது விசப்பாம்பு, எது விசமற்ற பாம்பு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இப்போ மீட்டெடுக்கிற பாம்பு ஒரு கொடிய விசமுள்ள பாம்பு, இந்தியன் கோப்ரா, நல்ல பாம்பு. ஸோ இந்த பாம்பு வந்து அந்த வண்டிக்குள்ள போகும்போது எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, எழுத்து வீட்டுக்கார், அதாவது அந்த வண்டி ஓனர் பார்க்கல, எழுத்து வீட்டுக்கார் பார்த்துருக்காரு, இந்தமாரி பாம்பு உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் அவர் சொல்கிறார். நான் பாம்பு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவன் கால் செஞ்ச பிறகு நான் போய் பார்த்தேன். போய் பார்க்கும்போது என்னடா, நான் அவ்வளோ சாரப்பாம்பு தான் இருக்கும், இந்த பகல் நேரத்தில் வந்து பெரிய சாரப்பாம்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிங்க. ஸோ அப்போது என்ன பார்த்தாவது, இந்த நல்ல பாம்பு ரோடை கிராஸ் பண்ணியிருக்கு. கிராஸ் பண்ணும்போது இவர் குறுக்கால போகவும் டக்குன்னு இந்த வண்டியில் ஏறி மறைஞ்சிக்கிடுச்சு. இதுதான் உண்மையான நிலவரம். ஸோ இந்த மாதிரி இடங்களில் பாம்புகள் இருக்கும், நம்ம கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு அருமையான வீடியோ, ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. கொடி விஷமில் பாம்பு, நல்ல பாம்பு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் பாம்புகள் எங்களாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது விஷமுள்ள பாம்பு கோபுரா. வீடியோ முழுவதும் பாருங்கள். அடுத்து லெஃப்ட்டு, அப்பா உள்ள தண்ணியோட வயக்காடு தான் உங்களுக்கு. அடுத்து ரைட்டு, இந்த வீடு தான் வயக்காடு தான், வயக்காடு இருக்கு தான் வீடு. இந்த வண்டி இல்லையா, நல்லா பாம்பு இருக்காது சொல்ல முடியாது, நல்லா பாம்பு இருக்கலாம், சாரப்பாம்பு இருக்கலாம். இது ஒரு பெருசாக குட்டியாக இருந்துச்சுங்களா? அந்த வண்டி எடுத்துக்கங்க. அப்புறம் அந்த வண்டி இறங்கி தண்டே போயிருங்களா? சீட் வண்டி சாவி வச்சிருக்கீங்களா? பின்னாடி கூட ஏறி உள்ள போயிருச்சு, பாத்தீங்களா? எனக்கு தெரியல. சரி, இந்த வண்டி சாவி கொடுங்க. இந்த வண்டி சாய் விடுங்களேன். அவர் வண்டியா? இல்லை பார்ப்போம், சீட்டைக்கெல்லாம் தெரிஞ்சு நன்றி. பார்த்துருவேன் நான்டே. எடுத்துக்கோ, ஷேக்லாம் எடுத்துக்கோ. என்ன பண்ணியிருக்கா? தெரியல, பார்த்துக்கோ. காப்பு என்ன ஒரு காப்பு சொல்ல முடியாது. வண்டியில் ஏறுது அப்படின்னா நல்ல பாம்பு ஏறும், சாரப்பாம்பு ஏறும், ஏதாவது ஒன்றும் இல்லை. சாரப்பாம்பு கருப்பு இருக்குது. பாத்துட்டீங்களா சார்? இல்ல இருக்கா? இல்ல சீட்டை கவனம் தெரியும்.
ஆமா இருக்கு. நீ சொன்ன சீட்டுக்குள்ள சீட்டுக்கு போகண்டு கொஞ்சம் விலைக்கு தள்ளி வச்சுக்கோண்டி தள்ளி வேணும். நீ வா அப்படியே எடுத்துக்கோ. நீ அங்க நின்றுக்கோ. கொஞ்சம் அமைதியா பாட்டியம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அங்க மேல மீட் என்னப்பா சுருங்குது ரொம்ப. பயம் அதுக்கு இவ்வளவு பேர் இருக்குமே அப்படி பயப்படுத்த முடியும். கட் பண்ணிக்கோப்பா. கிட்ட வா.
மேல இருந்து மேல மேல ஓடிட்டா இருக்கு. அமைதியா இருக்க பேச போறீங்க, ஏன்னா எனக்கு கவனம் சேதம் இருக்க போறோம். நீங்க தான் பேசுறீங்க, நான் எடுத்துக்கிறேன். நீ அமைதியா போ. அது உடம்பு டைட்டா பிடிச்சிருக்கு, பெரிய ரவுண்டது. விட்ட விட்ட அவன் வெளியே வரும். Gracias.